இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. பொருள் என்னவென்றால், சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர், சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர். அன்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னாச்சு நம்ம ஊருக்கு, ஒரே புகமூட்டமாக இருக்குது அப்படின்ன மாதிரி, என்னதான் ஆச்சு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு? ரீசெண்டாக எல்லாரையும் கூட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு யார் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கா, 2011 68.4% வாக்கு பதிவாச்சு, 2016 என்ன ஆச்சு அப்படின்னா 64%, இப்போ 2021 60.5% வாக்கு தான் பதிவாயிருக்கு கொளத்தூரில். அப்போ ஒரு சிஎம் வேட்பாளர் இருக்கக்கூடிய இடத்துல உற்சாகம் இல்லாமல் மக்கள் ஏன் வந்து ஓட்டு போடல அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை கொஞ்சம் தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆனது நியாயமாக இல்லையா அப்படின்னு யோசிங்க. அழுத்தணுமா? இதான் சூரியன் அழுத்து. அதான் சூரியன் கையெழுத்து. சூரியன், ஓ சூரியனை போடுற நீ சூரியன், ஓ சூரியனை போடுற நீ சூரியன். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, சூரியனுக்கா போடுற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஸோ இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. முக்கியமாக இது சன் டிவியில் போடப்பட்டிருக்கு, அப்புறம் ஜோதிமணி இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறதுனால அதோட உண்மைத்தன்மை எனக்கு சுத்தமாக புரியல. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுதான் அது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயந்தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் இது ஒரு ஜோடிச்ச வீடியோவா அப்படிங்கிறதும் நமக்கு இதுவரைக்கும் தெரியலங்க. பட் சன் டிவியில் இதை போட்டோடனே ஜோதிமணி அவர்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு இதை பற்றி பேசியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜெயன் கொண்டான் பகுதியை சார்ந்த அந்த பூத்தில் மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவர் டென்ஷன் தான் ஆவார். முக்கியமாக சென்னை எஸ்பெஷலி திமுகவின் கோட்டை என அறியப்படக்கூடிய பல ஏரியாக்களில் இந்த வாக்கு சதவீதம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் இதனால் கடுப்பாகி மண்டக்கசாயம் பேய் திமிங்கலம் இவங்க கூட மாவட்ட செயலாளர் அப்புறம் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் 85% ஆட்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, ஏன் தொகுதியில் 60% தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தேகம் அவருக்குள்ள, என்ன வச்சு இவங்க ஏதாவது காமெடி கிமெடி பண்ணுறாங்களா? ஒரு சைடில் பிகே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பயங்கரமாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு சைடில் சில ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக கன்ஃபார்ம் விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை எதை நம்புறது? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டுட்டு அவர் சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளர் அப்புறமா வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, ஏன் இந்த இடத்துல வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது, ப்ராப்பரான ரிப்போர்ட்டை கொடுங்க. ஏன் நிறைய பேர் வேலை செய்யலை, எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க ஒழுங்காக, எத்தனை பேர் ஒழுங்காக வேலை செய்யலை, இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, மே 2ஆம் தேதி தக்க நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் அந்த 5 நிமிஷம் கேப் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:55 என்ன பண்ணலாம் அப்படின்னு அன்னைக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நிறைய திமுக நண்பர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரல அப்படின்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்களாம். ஏன் அதிருப்தியில் இருக்காங்கன்னா, நாங்கள் சொன்ன வேட்பாளரை நிறுத்தாமல் ஏதோ பீகார்லேருந்து வந்த ஒரு பிராமணன் சொன்ன வேட்பாளரை கொண்டு போய் ஏன் நிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு உள்ளிருந்தே இருந்திருக்கு. அதனால திமுகவில் நிறைய பேர் உள்வேலை செஞ்சு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காமல் சரி ஓகே எப்படியும் தளபதி தான் வராரு அப்படின்னும், இன்னொன்று எனக்கா கொடுக்கல பதினி அப்படிங்கிற மாதிரி சிலவங்க உள்வேலை பார்த்ததாக ஒரு செய்தி இணையதளத்தில் உலா வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் மறுபடியும் எல்லாரும் ஒன்றிணைவோம் வா உடன் பிறப்பே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருங்க. தயவு செய்து நீங்கள் ஒன்றிணைஞ்சது போதும், அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளும் நீங்கள் ஒன்றிணைஞ்சது போதும். இது வரைக்கும் நீங்கள் ஒன்றிணைஞ்சு ஓடி போன கொரோனாவை திருப்பி கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க, பெரிய ஒரு ஹெல்த் ஹசார்டாக இருக்குது. இந்த நேரத்தில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியான விஷயம். பெரிய பெரிய கூட்டம் போட்டு திருச்சியில் மாநாடு போட்டு சேலத்தில் எடப்பாடியில் மாநாடு போட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஏற்கனவே நீங்கள் டு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக அந்த ஒன்றிணைவோம் வா மட்டும் வேணவே வேணாம் தலைவரே அப்படின்னு திமுகக்குள்ளேருந்தே சில குரல்கள்லாம் வருது. ஆனால் ஹைலைட்டே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி 10 வருஷம்
தான் ஸ்டாலின் சிஎம்மாக இருப்பார், அதுக்கப்புறம் பிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நேஷனல் லீடர் என்ன பண்ணோம், இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச அளவில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும், அதுக்கு ட்வீட்டு போடணும். டியூக் ஆஃப் எடின்பரோ என அறியப்படும் பிரின்ஸ் ஃபிலிப் காலமாயிட்டாருங்க, 99 வயசில் காலமாயிட்டார். நான் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கேன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, நம்மளோட இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல், அவரோட சொந்தக்காரர் தான் இவர். இன்ஃபேக்ட் பிரின்ஸ் ஃபிலிப்பை க்ரூம் பண்ணி எடுத்ததே லார்ட் மவுண்ட் பேட்டன் தான். இவர் நேவியில் பணிபுரிஞ்ச ஒரு ஆஃபீஸர், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினச்சிருக்காரு. எக்வெஸ்ட்ரியன் ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த குதிரை ஓட்டுறது, குதிரை சார்ந்த விளையாட்டுகள் அதிலெல்லாம் ரொம்பவே ஆர்வம் காட்டினவர். காரணம் என்னென்னா, இப்போ இந்த குயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே இந்த குதிரை ரேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் நான் எதிர்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி இங்கிலீஷ் பாலிடிக்ஸ் மேலே இவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஜப்பானை தாண்டி இப்போ யூரோப்புக்குள்ளே தன் காலை எடுத்து வச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே. அப்போ துரைமுருகன் சொன்ன அந்த பாதையில் திரு ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அத்தாச்சி. கூடிய சீக்கிரம் குயின் எலிசி பற்றி இவருக்கு கால் பண்ணாலும் அதிசயம் இல்லை. சும்மாறா, நம்மளும் பேசி வைப்போம். அடுத்தது பாருங்க, தலைவர் ஸ்டாலின் அவர்களோட டென்ஷனாக இருக்காரு. சரி, அவரோட ட்விட்டர் பேஜில் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு போய் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, போதும் அடிமை ஆட்சி, ஸ்டாலின் 200 மக்களே சாட்சி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த 200ங்கிறது எதை சொல்கிறாரு, யார் 200 வாங்கியிருக்கா, எத்தனை பேர் இந்த 200 வாங்கியிருக்கா, இல்லை இவர் வேறு ஏதாவது சொல்கிறாரா, சீட்டை சொல்கிறாரா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் திடீர்னு எல்லாம் என்ன கேட்குறாங்க, ஐயா விலைவாசி ஏறி போச்சு, 200 பத்தாதுங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும் நமக்கு தகவல் வருது. யாரெல்லாம் இப்படி தேவையில்லாமல் கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் ட்விட்டரில் பிளாக் பண்ணி விடுறதாகவும் நமக்கு தெரிய வருது. இந்த 200ங்கிறது சீட்டை சொல்கிறாரா இல்லை துட்டை சொல்கிறாரா, ஏன்னா 200 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த 200 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எது ஞாபகம் வரும். விஷயங்கள் எப்படி இருக்கும்போது திரு துரைமுருகன் அவர்கள் இப்போ கொரோனாவில் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நம்ம ஊரில் துரைமுருகன், கனிமொழி அவர்கள், கேரளாவில் பினராயி விஜயன் அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த பினராயி விஜயன் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவருக்கும் வந்துட்டு வந்திருக்கு. உமன் சாண்டியும் அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஸோ நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் துரைமுருகன் அவர்களோட கடமை உணர்ச்சியை பாருங்களேன், அது டி துரைமுருகனா இல்லை துரைமுருகனா, மறுவச்ச முருகனா யார் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் கொரோனாவில் அட்மிட் பண்ணப்பட்ட இந்த ஜென்ரல் செக்ரட்டரி, திமுகவோட ஜென்ரல் செக்ரட்டரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அவசரமாக இந்த நியமனம்லாம் பண்ணுறீங்க, அதுவும் துணைவேந்தர்கள் நியமனம்லாம் ஏன் அவசரமாக பண்ணுறீங்க, பல இடத்துல காலியாக இருக்குது, இத்தனை நாள் வெயிட் பண்ணது, இப்போ சிட்டிங் டக்காக இருக்கும்போது அதாவது பெருசாக உங்களுக்கு மக்கள் ஆதரவு இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணுங்கள், அது மாறின பிறகு இதெல்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சில கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. எந்த புது முடிவுகளும் இப்போ எடுக்கிறது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, இமயமலை 2 பிளந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவரோட இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது தலைவரே தலைவரே டென்ஷன் ஆகாதீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வெடுங்க, அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் ஜெயிச்சா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. என்ன இந்த துணைவேந்தர் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்டு பயங்கரமான ஒரு காசு பார்க்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்க. அதுவும் துணைவேந்தராக இருந்தால் அவருக்கு கீழே நிறைய விஷயங்கள் செயல்படும், அங்கேருந்து நிறைய கட்டிங் வாங்கி அவர் செயல்படுவார், அதனால் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அங்கே நிறைய கட்டிங் கொடுத்து தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. நிறைய வைஸ் சான்சலர்ஸ் மேலே எங்கிட்ட லிஸ்ட்டே இருக்குது, பட் இப்போ அதுக்கு தேவையில்லை, அதனால் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல. நிறைய வைஸ் சான்சலர்ஸ் மேலே சீரியஸ் அலிகேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப சீரியஸ் அலிகேஷன்ஸ். ஆனால் எப்போ நல்ல ஒருத்தர் அதாவது அகாடமிஷியன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஓகே இவர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருப்பாங்க. திமுக அதிமுக இருக்கு. திரு சூரப்பா அவர்கள் ஒரு வண்டர்ஃபுல் ப்ரொஃபஸர், கிரேட் எஜுகேஷனலிஸ்ட்டு, அவர் அதிமுக எதிர்க்கலையா, அப்போ பாஜக சைலண்ட்டாக இருக்கலையா, அப்போ கூட்டணி வைக்கலையா, இதெல்லாம் அரசியலில் சகஜம் தலைவரே. நீங்கள் இன்கேஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட் போடுங்க, அதில் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னதாக நமக்கு தெரிய வருது. இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொன்னால் கூட இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டே சில அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கு. முக்கியமாக மேடம் கிரிஜா வைத்தியநாதன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டைல் சீஃப் செக்ரட்டரி, ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அது மட்டும் கிடையாது, அவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப எலோக்வெண்ட்டாக இருப்பாங்க. நிறைய விஷயம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் அவங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை ஹைகோர்ட் நிறுத்தி வச்சிருச்சு. ஏன் நிறுத்தி வச்சிருச்சு அப்படின்னா, இவங்க திறமை இல்லை, இவங்க கரப்ஷன் அலிகேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் போய் இருக்கணும் அப்படின்னா 15 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் 5 வருஷம் வெறும் இந்த என்வாயர்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல்
ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கிரிஜா வைத்தியநாதன் மேடம் என்ன பண்ணலை அப்படின்னா, அவங்க வந்து அந்த லிஸ்ட் கொடுக்கல. இவங்க பீரியடில் எந்த அஞ்சு வருஷம் வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேண்டி இவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொடுக்கல. கோர்ட் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோர்ட் எடுத்த ஒரு நல்ல முடிவு தான். காரணம் என்னென்னா, இப்போ ராடிசன் ப்ளூ டெம்பிள் பே ரிசார்ட்ஸ்னு மாமல்லபுரத்தில் ஒன்று இருக்கும். அதாவது அந்த மாமல்லபுரம் போகும்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்க்கலாம், இது அருமையான ஒரு ரிசார்ட்டு, பீச் சைடில் இருக்கும். அந்த ரிசார்ட்டு பயங்கரமான விதிமீறல்கள் பண்ணியிருக்கு சுற்றுச்சூழல் மேட்டரில். அதுக்காக 10 கோடி ஃபைன் நீங்கள் பண்ணணும், நிறைய இடத்துல டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாட்ச்மேனாக இருக்கணும்னா நல்ல ஆஃபீஸர்ஸ், நல்ல ஆட்கள் இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது ஆவடியில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது அப்படிங்கிறோன்னா எங்கள் ஏரியா, அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டார்ச் லைட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் முதல் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சு. புரட்சி தலைவர் கிடையாது, எம்ஜிஆர் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு, அவர் பெரிய ஒரு எம்ஜிஆர் வெறியருங்க. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த டார்ச் லைட் சிம்பிளை வாங்கினது அவர் தான். அதுக்கப்புறமா நம்ம மக்கள் நீதி மையம் நண்பர்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட மன்றாடி அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டார்ச் லைட் சிம்பிளை வாங்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்னா சிம்பிளே இல்லாமல் போச்சு. இவர் ஆவடியில் போட்டியிடுறாரு. ஆவடியில் போட்டியிடும்போது சிம்பிள் இல்லாததுனால இவர் ஹைகோர்ட் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காரு, எலெக்ஷனை நிறுத்தி வைங்க எனக்கு சிம்பிள் வரல அப்படின்ட்டு. அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி அனுப்பிச்சா கூட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆவடியில் வந்து இவர் போட்டிடுறாருங்க வேறு ஏதோ சிம்பிளில். இதில் பார்த்தீங்கன்னா ஆவடியில் முக்கியமாக ரெண்டு வேட்பாளர்கள் யாருன்னா, மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சிட்டிங் மினிஸ்டர், அதே மாதிரி சாமு நாசர் அவர்கள் திமுகவை சார்ந்தவர், ரொம்ப வருஷமாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம தான் வேட்பாளராச்சே, பூத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை வாயில் பக்கத்தில் ஒரு பூத்தை பார்வையிட போயிருக்காருங்க. ஏ ஜென்ரலாக ஒரு பூத்தில் போய் ஒரு வேட்பாளர் பார்வையிடணும்னா அவரோட அடையாள அட்டையை காட்டணும். இவர் என்ன பண்ணிவிட்டாரு, அதை காரில் மறந்து வச்சுட்டு வந்துட்டார். இதுதான் சாக்குன்னு இவர் மேலே முன்விரோதம் கொண்ட பல பேர் இவரை வச்சு சரமாரியாக தாக்கியிருக்காங்க. பாவம், அவர் அடி வாங்கி ரோட்டில் உட்காந்துருந்தார். அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் மிஷினரி மிஸ்யூஸ் பண்ணப்படுது சில இடங்களில். இது ரொம்பவே தப்பான விஷயம். அங்கே போலீஸும் வந்துருக்காங்க, போலீஸ் முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேன் ஹேண்ட்லிங் தப்பான விஷயம், இவர் தப்பு பண்ணியிருக்காரு சரி பண்ணியிருக்காரு அதெல்லாம் வேறு விஷயம். என்ன காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் அது வாக்குவாதத்தில் தீர்த்துக்கலாமே தவிர இந்த அளவுக்கு போகிறது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. காரணம் என்ன, தமிழ்நாட்டில் வைலன்ஸ் இல்லாமல் எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணப்பட்டால் இனிமேல் அதுவும் நடக்காமல் எலெக்ஷன் கமிஷனும் போலீஸும் பார்த்துக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் முன்னாடி வைக்கிறேன். அடுத்து திரு சீமான் அவர்களை பற்றி பார்ப்போம். நிறைய ரிக்வஸ்ட், சீமானை பற்றி டீகோட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் ஜிம்மு போனது வந்துட்டு தப்பில்லையே, ஜிம்மு போனது நல்ல விஷயம் தானே, அது கேட்டது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி நேற்று சில காணொலிகள்லாம் பார்த்தேன். ஜிம்மு போகிறது தப்பு இல்லை, ஆனால் இந்த ஹோட்டலில் ஜிம் இருந்தால் தான் போய் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. காரணம் என்னென்னா, ஒரு 10 நாள் எங்கேயாவது போய் தங்குறீங்க, ஒரு 3 நாள் தங்குறீங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம், புஷ்அப்பு தண்டால் ஒரு சின்ன ஒரு ஜாகிங் போட்டு வந்தால் ஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தா ஃபிட்னஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க, உங்கள் கருத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் திரு சீமான் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தனியாக நம்ம டீகோட் பண்ணி போடுவோம். இப்போ சீமான் அவர்களையும் அதே மாதிரி சகாயம் அவர்களை பற்றியும் நீங்கள் பெருசாக பேசலை அப்படின்னு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றி நான் பேசுறதை விட அவங்க ரெண்டு பேர் அவங்கள பற்றி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. நீ என்ன பேசாம என்னை தலைவர் தான் கூடுவாங்க, நீங்க என்ன பேசாம மிச்சம் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க, உங்களையே அங்கீகரிக்கல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அவளை வரல 2016ல். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னாங்க. இப்போ நீங்களே இப்படி சொன்னால் அதை யார் சரி செய்யறதுனா நீங்கள் தான் செய்யணும், நான் உங்களை குறைச்சி சொல்லலை, செய்யணும். இப்போ எனக்கு 7 ஆண்டுகள் பதவி இருக்குது, அது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இயக்கமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு துணை நிற்கிறேன். இப்போ நான் என்ன வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. இப்போ அவர் வந்து எதுக்காக எங்கள் ஐயா அந்த முடிவு எடுத்து விலகினாங்கன்னு கேட்டால் தான் தெரியும். ஏன்னா என்கிட்ட சொன்னது போன ஆண்டு. திரு சீமான் அவர்கள் உங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசும்பொழுது சொன்னாங்க, நான் சகாயம் அவர்களை சந்தித்தேன், அரசியல் குறித்து விஷயங்கள்லாம் பேசணுன்னு. அவங்க கூட இணையிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தியில் வந்துச்சு. நீங்கள் ரெண்டு என்ன சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன பேசுனீங்க? இல்லை, நான் இப்பொழுது சமீபத்தில் சந்திக்கவில்லை, நான் வரை சந்தித்தே ஒரு 4 ஆண்டுகள் இருக்கு. அப்பொழுதெல்லாம் என்னை நிறைய பேர் சந்திப்பார்கள், அலுவலகத்திலே வந்து என்னை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். ஒரு காலம் நான் அரசியலிலே இணைகின்ற அந்த பேச்சையெல்லாம் நான் எடுத்தது இல்லை. இதில் பிரச்சனை என்னென்னா, சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அரசியல்லாம் பேசினதே கிடையாது, மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் தான் அங்கே பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் மீட் பண்ணி 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரு சகாயம் அவர்கள் சொல்கிறாரு. ரெண்டுத்தில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட தாக்கம் பெருசாக இருக்குமா அப்படின்னா, இந்த கட்டமைப்பில் திரு சீமான் அவர்கள் விடுற பொய்யில் சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சு தமிழ் தேசியம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அவரை மாற்றி வேற ஏதாவது நல்ல ஆட்கள், நியாயமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து முன்னடத்தினா மட்டும்தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்களை திரு சகாயம் அவர்கள் தலைவரேன்னு தான் கூப்பிடுவாராம்.
இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது சீரியஸான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அரக்கோணம்ல கௌதம் நகர் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கோஷ்டி சண்டேனால ரெண்டு தலித் யூத், அவங்களை தலித்னு சொல்லாமா, தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லாமா, இல்லை பட்டியலித்த மக்கள்னு சொல்லாமா எனக்கு தெரியல, எது சொன்னாலும் சில ஆட்கள் அஃபெண்ட் ஆகிறாங்க. பட் நம்ம பட்டியலினத்த மக்கள்னே சொல்வோம், பட்டியலினத்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ரெண்டு பேர், ரெண்டு பசங்க கொல்லப்பட்டிருக்கானுங்க. எதுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பல வருஷன் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் மது போதையில் இருந்திருக்காங்க, இவங்க ஏதோ பிரச்சனை ஓவராக பேசி வாய் சண்டை ஜாஸ்தியாகி தான் கொண்டிருக்காங்க, அதில் இந்த ஜாதி ஆங்கிலும் இல்லை அப்படின்னு எஸ்பி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாருங்க. இது இப்படி இருக்கும்போது விசிகே தலைவர், அதாவது தொழில் திருமாவளவன், என்னடா பொழுது சந்திரிச்சே ஒன்றும் நடக்கலையே, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக, இது ஜாதி சண்டை தான், இது ஜாதி மன்மம் கொண்டு தான் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் உடனே கள ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு உடனே முடிவு பண்ணிட்டு அவரும் என்ன சொல்றாருன்னா, இது ஜாதிய மன்மம் கொண்ட ஒரு சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெகன்மூர்த்தியாரோட கட்சி. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, போய் விசிட் பண்ணுறாரு. இந்த விஷயம் நடந்தோடனே ஒரு 20 கார்ல இந்த ஊருக்கு போய் விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் ரெண்டு மூணு விஷயங்க, சிம்பிளான விஷயம், இறந்து போன ரெண்டு பேருமே இந்த புரட்சி பாரதம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியை சார்ந்தவங்க தான், என் கட்சியை சார்ந்தவங்க தான், இங்கே பாமகவும் இல்லை, இங்கே விசிகேவும் இல்லை, எந்த கொடியும் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்க முடியாது, இது ரெண்டு யூத்தும் என்னோடய கட்சியை சேர்ந்தவங்க தான், இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விரோதம், ஒரு ஈகோ கிளாஷ்னால நடந்த ஒரு சண்டை, ஒரு குடி போதையில் நடந்த ஒரு சண்டை, இதில் எந்த ஜாதிய வன்மமும் கிடையாது அப்படின்னு புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் திரு ஜெகன்மூர்த்தியார் சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம், இதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு மைலேஜ் தேடலாம், இதில் ஒரு குளிர் காயலாம் அப்படின்னு தயவுசெய்து பார்க்காதீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. ஸோ எஸ்பி இப்படி சொல்கிறாரு, ஜெகன்மூர்த்தியார் இப்படி சொல்கிறாரு, விசிகே தலைவர் ஒன்று சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு. ஆனால் இருக்கிறதுலே ஹைலைட் என்னென்னா, சயின்டிஸ்ட் வீரமணி, கொனோஷியர் வீரமணி, கொனோஷியர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, கொஞ்சம் டிக்ஷனரியில் எடுத்து படுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கூலிப்படை தலை தூக்கியிருந்தீங்க, அப்போ சம்பந்தமே இல்லாமல் கூலிப்படை எங்கே வருது, கூலிப்படையினா ஒரு 10-20 பேர் வந்து ஒரு காசை வாங்கிட்டு ஒரு வெயிட்டானாலும் போட்டு தள்ளிட்டு போகிறது, இல்லை சாதாரணாலும் போட்டு போதால் தள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை, ரெண்டு யூத் மத்தியில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு, உடனே ஜாதி அரசியல் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் எதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லாமல் என்டர் ஆகிறாரு, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல, அதனால் நாம் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. சமீபத்தில் திருக்குறளை பற்றி எல்லாம் கூட பெருசாக பேசியிருக்காரு, நாளைக்கு காணொலியில் அதை பற்றி நம்ம வச்சு விலாவரியாக விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வந்தேன், அது நம்ம நாளைக்கு பண்ணுவோம். பட் இவருக்கு இது தேவையில்லாத வேலை. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, போலீஸ் ஒரு நியூட்ரல் என்கொயரி பண்ணி எவிடன்ஸ் பேஸ்டாக என்ன விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு, அப்படி ஜாதிய வன்மம் இருந்திருந்தா யார் இன்வால்வ் ஆனோ ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் அங்கே கொடுக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா, இதை வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டிப்பாக அவங்களோட முகத்திரையை கிழிச்சு மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும், இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பதிவு நிறுத்தியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, ஓட்டு போட்டாச்சு, அவங்க அவங்க ஜனநாயக கடமையும் ஆற்றியாச்சு, இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணோம், அதை விட்டுட்டு பேண்டு பெருசாக தப்பு பெருசாக அடிச்சு காட்டு அப்படிங்கிற அளவுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமே ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருந்தால் எல்லாருக்குமே அது நல்லது தான். காரணம் என்னென்னா, டென்ஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, நிறைய பேர் பெட்டு கட்டுறான், நிறைய பேர் வாடா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறான். ஆனால் இது ரெண்டுமே நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை, அரசியல் கலாச்சாரத்துக்கும் நல்லதில்லை. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் 30 நாள் தானே, அண்ணே ஆனது அனுச்சேன், இன்னும் 2 நிமிஷம் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த 30 நாள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு எல்லாருமே இருந்தோம்னா ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டரும் நல்லாயிருக்கும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, மேல்தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, கீழே தான் அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. இணையதுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.